தன்னந்தனியாக ஒரு பெண்மணி ஒரு குழந்தையோடு எந்த பொருளும் இல்லை, யாருமே இல்லை, இப்படியான ஒரு இடத்துல அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விட மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வந்து தைரியமாக தன்னம்பிக்கை உள்ளவர்களாக அன்னைக்கு இருக்க வச்சுச்சு. மழையே புரண்டாலும், நம்முடைய இழப்புகள் நம்மளை சந்திச்சாலும், பல நோய்கள் பல துன்பங்கள் வந்தாலும் நாம தளர்ந்து விடக்கூடாது, ஒரு அறையில் முடங்கி விடக்கூடாது, கண்களை கண்ணீரில் நாம தொடச்சிட்டு பூலாளும் இது எங்களுக்கு தந்தது அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் வரும்போது எங்களுடைய பெரிய பிரச்சனை சிறிய பிரச்சனையாக தோணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வாழ்க்கை என்பது பல பிரச்சனைகளோடு இரண்டர கலந்து காணப்படுகிறது. சந்தோஷமும் துக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதில் ஏராளமான பிரச்சனைகளை நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் சந்திப்பதற்கு. இப்படியான நேரங்களில் ஒரு பிரச்சனை காணும்போது நாம் அதை எப்படி எதிர்நோக்குவது? சிலர் தைரியமாக அதை எதிர்நோக்குறாங்க, சிலர் அது ஒரு கோழைத்தனமான முறையில் எதிர்நோக்குறாங்க. இப்படி நாம் அந்த பிரச்சனைகளை காணும்போது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய பேர் எப்படி இதை எதிர்கொள்கிறாங்கண்டா, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையை ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது உடனே தளர்வு ஏற்படுகிறான். அவன் ஒரு அறையிலே முடங்கி கிடக்கிறான், அழுகிறான், புலம்புறான், தன்னுடைய உறவுகளை விட்டு தூரமாகிறான். இப்படி ஏராளமான ஒரு மன ரீதியிலான ஒரு அழுத்தத்தை வந்து அவன் சந்திக்கிறது தயாராகிறான். இப்படியான நேரங்களில் எது சொல்யூஷன், எப்படி தன்னுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம ஒரு அறையிலே முடங்கி கிடக்கிறது என்பது தீர்வல்ல, நம்ம அழுது புலம்புறது என்பது தீர்வல்ல. ஒரு மனிதனுடைய இயல்பு கவலைகள் வரும்போது துன்பங்கள் வரும்போது அழுவதுதான். ஆனாலும் அந்த அழுகையோ அந்த தொடர்ந்து நாம் வந்து அழுத அழுகையாலோ அல்லது நாம் வந்து அறையில் முடங்கி கிடப்பதாலோ அல்லது நாம் உறவுகளை விட்டு நாங்கள் தூரமாகிறதாலோ அல்லது நாம் நண்பர்களை விட்டு தூரமாகிறதாலோ நமக்கு விடை கிடைக்க போவதில்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், தீர்வை தேடி நகரணும். எது தீர்வு? நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்று பார்த்தோம்னு சொன்னால், ஒரு ஒரு மிக முக்கியமான விஷயம், இஸ்லாம் அடிப்படையான ஒரு நம்பிக்கை சொல்லுது என்னென்னா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த நம்பிக்கை மனதில் ஆழமாக பதிந்து விட்டால் அவனுடைய வாழ்வில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தளர்ந்து விட மாட்டான், அவன் கவலை கொள்ள மாட்டான். கவலை வரும், இஸ்லாம் சொன்ன விதத்தில் அந்த கவலையை எதிர்நோக்குவான். இப்படி நாம பார்க்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு இதை நாம புரியாம இன்னைக்கு வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய ஏராளமான நபர்களை நாம் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பல கட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து சிலர் அதாவது தற்கொலை செய்யக்கூடிய நபர்களாக கூட இன்னைக்கு பார்க்குறாங்க. அப்போ சிலருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம் என்பது ஒரு புதிதாகவே இருக்குது. பல பிரச்சனைகளை காணும்போது தைரியம் இல்லாமல் அதை எப்படி நாங்கள் சந்திக்கிறது என்ற அந்த தெரியாமல் கோழைத்தனத்தில் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக அசிங்கமானதாக கவலையான முறையில் ஒவ்வொரு நாளும் கழித்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் தீர்வா? இல்லை. உண்மையிலேயே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லாமே இறை நாட்டம், எல்லாமே இறைவனுடைய நம்பிக்கை, இது உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டால் அவனுக்கு எந்த கவலையும் கவலையாக தெரியாது. மறுமைதான் என்று ஒருவன் வாழும்போது அவன் எத்தனை கஷ்டங்கள் அவனை சந்திச்சாலும் இந்நாள் இல்லாகி வைநா இலகி ராஜுவும், நாம் வந்து அல்லாவுக்குரியவர்கள், இதையும் நாங்கள் கடந்து போகணும், மறுமைக்கு நாங்கள் செல்லவிருக்கிறோம், அதுதான் என்னுடைய வாழ்வு என்றுட்டு போவான். இப்படியான நம்பிக்கையில் எங்களோட உள்ளம் இருக்குதா? என்னுடைய உள்ளமும் உங்களுடைய உள்ளமும் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கவலை வரும்போது, ஒரு சோதனை வரும்போது எப்படி நாம் ஹேண்டில் பண்ணுவோம் என்றதை நாம் சிந்திக்கணும். இதுக்கு அழகான ஒரு ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை யாருமே இல்லாத பாலைவனத்தில் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனை விட்டு செல்லும் போது அந்த கணத்தை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னா, நம்மளால அதை சிந்திக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னா, தன்னுடைய மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? இப்ராஹிமே, ஐன தஸ்ஹபு, நீங்க எங்க போறீங்க? லைஸ ஃபீஹி ஷைஉன், இந்த இடத்துல எந்த ஒரு பொருளும் இல்ல. லைஸ ஃபீஹி இன்சுன், எந்த மனிதரும் இல்ல. இப்படியான ஒரு இடத்துலயா எங்களை விட்டுட்டு செல்றீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கேக்குறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேக்குறாங்க. அப்ப கேக்கும் போது உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்றாங்க. ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க, அந்த மனைவி என்ன சொல்றாங்க, எந்த ஒரு பொருளும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை. இன்னைக்கு நாம வாழ்ற சிச்சுவேஷன் அப்படியா? நம்மளை சுத்தி 1000 உறவுகள் இருக்குது, நம்மளை சுத்தி 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்மளை சுத்தி உலகமே இருக்குது, கை கெட்டக்கூடிய இடத்தில் பொருட்கள் இருக்குது, இப்படி எல்லாமே நம்மளை சுத்தி நாம வந்து அல்லாஹ் எங்களை வச்சிருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான ஒரு தருணம் நமக்கு வந்திருக்குமாண்டி கேட்டால் இது கிடையாது. ஏன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சொல்லும் விதத்தை பார்க்கும் போது யாருமே இல்லை, எந்த பொருளும் இல்லை. கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, ஒரு கிரகம், வேற்று கிரகத்தை நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி ஒரு செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த செவ்வாய் கிரகத்துல யாரும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. நாம அந்த இடத்துல தனியே விடப்பட்டா நம்முடைய நிலை என்ன? விட்டுட்டு போறாரு, எப்படி இருக்கும்? நாம விட்டுட்டு போன கணவனை கூப்பிட்டு நாங்களும் ஒட்டி கொண்டு போற மாதிரியே தான் எங்களோட சிந்தனை இருக்கும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கேக்குறாங்க, அல்லாஹ் தான் உங்களை என்ன இந்த இடத்துக்கு விட்டுட்டு போக சொல்லுமாறு கட்டளை இட்டானா? அல்லாஹ் சொல்லேனே எப்படி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம்னு சொல்றாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சொல்றாங்க, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டான். இப்படி வார்த்தைன்னு பாருங்க, தன்னந்தனியாக ஒரு பெண்மணி ஒரு குழந்தையோடு, எந்த பொருளும் இல்லை, யாருமே இல்லை, இப்படியான ஒரு இடத்துல அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விட மாட்டான், அல்லாஹ் எங்களுக்கு இந்த இடத்துல விட்டுட்டு செல்லுமாறு கட்டளை இட்டு இருந்தேன்னு சொன்னா, அல்லாஹ் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை தான் இன்னைக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து தைரியமாக தன்னம்பிக்கை உள்ளவர்களாக அன்னைக்கு இருக்க வச்சுச்சு. அதனால தான் இன்னைக்கும் இத்தனை கோடி முஸ்லிம் மக்களும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை மெச்சுற வகையில ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை நாம கொண்டாடுறோம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு பெண்மணியால எப்படி பேச முடிஞ்சிச்சு? அவங்க என்ன நினைக்கிறாங்கடா, தனக்கு வந்திருக்க கூடிய இந்த பிரச்சனை ரப்புல் ஆலமீன் தந்தது, படைத்தவன் தந்தது, இவன் தந்தால் என்று சொன்னால் கண்டிப்பாக என்னை ஒருபோதும் இறைவன் கைவிட மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தது. இது போலதான் நம்ம லைஃப்லயும் என்ன செய்யணும், என்ன நடந்தாலும், அது வந்து மழையே புரண்டாலும், நம்முடைய இழப்புகள் நம்மளை சந்திச்சாலும், பல நோய்கள் பல துன்பங்கள் வந்தாலும், நாம தளர்ந்து விடக்கூடாது, ஒரு அறையில் முடங்கி விடக்கூடாது. நாம வந்து தைரியமாக நாம் அதை எதிர்கொள்வதற்கு முன்னுக்கு வரணும். நம்மளால தாங்க முடியாதுதான், இழப்புகள் வந்தால், நோய்கள் வந்தால், துன்பங்கள் வந்தால் நம்மளால தாங்க முடியாதுதான். ஆனாலும் இந்த பிரச்சனைகள் வரும்போது எங்களுடைய கண்கள் கண்ணீரை சொரியத்தான் செய்யும். இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் தந்தது, கண்களை கண்ணீர்ல நாம தொடச்சிட்டு நாம் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்தது அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது, கண்டிப்பாக அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் வரும்போது எங்களுடைய பெரிய பிரச்சனை சிறிய பிரச்சனையாக தோணும். ஏன்னு சொன்னா, இந்த நம்பிக்கை வந்து இஸ்லாம் எங்களுக்கு தருது. என்ன நடந்தாலும் ரப்புல் ஆலமீன் அத்தனையும் செய்யக்கூடியவன். மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு, நன்மை தீமை அத்தனையுமே ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. நாம வந்து தாயினுடைய கருவறையில் இருக்கும் போதே, அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கும், இன்னார திருமணம் முடிப்போம், இன்ன இந்த வயதில் நாங்கள் வந்து மரணிப்போம் என்பது எல்லாமே அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு எழுதி வச்சுட்டான். அதுதான் இந்த லைஃப்ல நடந்து கொண்டிருக்குது. அப்ப ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கை நடக்குது. இது ரப்புல் ஆலமீன் தந்த பிரச்சனை, ரப்புல் ஆலமீன் தந்த சோதனை, அவன் தான் எனக்கு தீர்வு தருவான் என்று எந்த மனம் நினைக்குதோ அந்த மனத்துக்கு நிச்சயமாக, எப்படி ஹாஜர் அம்மையா அவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து சரியான முறையில் எதிர்வு கொண்டாங்களோ, நாங்களும் சரியான முறையில் எதிர்வு கொள்வதற்கு தயாரான உள்ளம் எங்களுக்கு இறைவன் தருவான். எனவே நானும் நீங்களும் இது போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனையும் இறைவன் புறத்தில் தான் வருகிறது, என்னை இறைவன் கைவிட மாட்டான் என்று நினைக்கும் போது, நானும் நீங்களும் ஒரு ஹாஜிராவாக, ஒரு இன்னொரு சாராவாக, அதே மாதிரி இன்னொரு நம்பிக்கையான ஒரு உளரீதியான ஒரு நல்ல நட்சத்திரமாக இந்த சமூகத்துக்கு முன்மாதிரியாக திகழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.